Welcome to the lecture series of boundary value problem. இன்னைக்கு இந்த வீடியோவில் டைப் ஒன் ப்ராப்ளம் பார்க்கலாம். டைப் ஒன் ப்ராப்ளம்னா இனிஷியல் வெலாசிட்டி ஜீரோ அண்ட் இனிஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொஸ்டின்லேயே நேராக கொடுத்துருப்பாங்க. அதுதான் டைப் ஒன் ப்ராப்ளம். ஸோ அதை வச்சு தான் நம்ம டைப் ஒன்னாக டைப் டூவான்னு ஐடென்டிஃபை பண்ணணும். கொஸ்டின் பாருங்கள், அண்ட் எலாஸ்டிக் ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச்ட் அண்ட் ஃபாஸ்டன்ட் அட் டூ பாயிண்ட்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு எல் அப்பார்ட். மோஷன் இஸ் ஸ்டார்டட் பை டிஸ்பிளேசிங் த ஸ்ட்ரிங் இன் டு த ஃபார்ம் ஒய் ஈக்குவல் டு கே இன்டூ எல் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஃப்ரம் விச் இட் இஸ் ரிலீஸ்ட் அட் டைம் டி ஈக்குவல் டு ஜீரோ. ஃபைண்ட் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் எனி பாயிண்ட் ஆன் த ஸ்ட்ரிங் அட் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் ஸ்மால் எக்ஸ் ஃப்ரம் ஒன் எண்ட் அட் டைம் டி. இதுதான் க்வெஸ்டின். டிஸ்பிளேஸ்மெண்ட் மட்டும் டைரெக்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், எப்போனா டைம் டி ஈக்குவல் டு ஜீரோவில். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சொல்யூஷனில் இதான் ப்ரொசீஜர், எப்படி எழுதுறோமோ இதே மாதிரி தான் எல்லா டைப்புக்கும் எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒன் டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷன் எழுதிடுறோம், அடுத்தது பவுண்டரி கண்டிஷன்ஸ் எழுதுகிறோம், அப்புறம் ரைட் சொல்யூஷன் எழுதுகிறோம். இப்போ இந்த கொஸ்டினில் வந்து எக்ஸ் ஈக்குவல் ஜீரோ டு எக்ஸ் ஈக்குவல் டு எல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் வந்து ஸ்மால் எல், ஸ்டார்டிங் பாயிண்ட் ஜீரோ, என்டிங் பாயிண்ட் எல், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபங்க்ஷன் வந்து கே இன்ட்டு எல் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், ஓகேவா? அதில் டைம் வந்து டி ஈக்குவல் டு ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுதான் இந்த க்வெஸ்சன். இதில் பாருங்க, இனிஷியல் வெலாசிட்டி பற்றி எதுவுமே சொல்லலை. ஸோ இட்ஸ் ரொம்ப கிளியராக தெரியுது வெலாசிட்டி ஜீரோ. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வேவ் ஈக்குவேஷன் எழுதிடலாம். த வேவ் ஈக்குவேஷன் இஸ் சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு நம்ம எழுத வேண்டியது வேவ் ஈக்குவேஷன். வேவ் ஈக்குவேஷன் எழுதிட்டு அதோட ஃப்ரம் த கிவன் ப்ராப்ளம் பவுண்டரி கண்டிஷன்ஸ் டோ ஸ்கொயர் ஒய் பை டோ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு டோ ஸ்கொயர் ஒய் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவேஷன் ஒன். இதான் நம்மளோட வேவ் ஈக்குவேஷன். இப்போ க்வெஸ்சனில் கொடுத்துருக்க டேர்ம்ஸை வச்சு நம்ம பவுண்டரி கண்டிஷன்ஸ் எழுதுகிறோம். ஸோ த கிவன் ஃப்ரம் த கிவன் ப்ராப்ளம் த பவுண்டரி கண்டிஷன்ஸ். பவுண்டரி கண்டிஷன் ஃபஸ்ட்டு என்ன, எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ, அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு எல். ஸோ ஃபஸ்ட்டு பவுண்டரி கண்டிஷன் ஜீரோவுக்கு இருக்கணும். ஸோ ஒய் ஆஃப் ஜீரோ கமா டி ஈக்குவல் டு ஜீரோ, எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஃபார் ஆல் டி கிரேட்டர் தென் ஜீரோ. அடுத்து ஒய் ஆஃப் எல் கமா டி ஈக்குவல் டு ஜீரோ, எக்ஸ் ஈக்குவல் டு எல் செகண்ட் எண்ட் பாயிண்ட்டு, டி ஈக்குவல் டு ஜீரோ ஃபார் ஆல் டி கிரேட்டர் தென் ஜீரோ. அடுத்தது இனிஷியல் வெலாசிட்டி ஜீரோ, ஸோ டோ பை டோ டி ஆஃப் ஒய் ஆஃப் எக்ஸ் கமா ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ இனிஷியல் வெலாசிட்டி. லாஸ்ட் ஒன் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபங்க்ஷன் ஒய் ஆஃப் எக்ஸ் கமா ஜீரோ ஈக்குவல் டு கே இன்ட்டு எல் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அதனால தான் இங்கே ஒய் ஆஃப் எக்ஸ் கமா ஜீரோ, அதாவது டி ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இதான் நாலு பவுண்ட்ரி கண்டிஷன். இந்த ஒன் டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷனோட கரெக்ட் சொல்யூஷன் என்னென்னு பாருங்கள். த கரெக்ட் சொல்யூஷன் விச் சாட்டிஸ்ஃபைஸ் த பவுண்ட்ரி கண்டிஷன்ஸ் ஒய் ஆஃப் எக்ஸ் கமா டி ஈக்குவல் டு சி ஒன் காஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி டூ சைன் பிஎக்ஸ் இன்ட்டு சி த்ரீ காஸ் பிஏடி ப்ளஸ் சி ஃபோர் சைன் பிஏடி. இதை நம்ம ஈக்குவேஷன் டூன்னு எடுத்துக்கலாம். இதுதான் ஒன் டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷனோட ரைட் சொல்யூஷன். நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒவ்வொரு பவுண்டரி கண்டிஷனாக இந்த ஈக்குவேஷன் டூவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம், அதுக்கு கிடைக்கிற ஆன்சர் எடுத்துகிட்டு போய் திரும்பவும் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபங்க்ஷன் ஒய் ஆஃப் எக்ஸ் கமாட்டியில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இதே மாதிரி ஒவ்வொரு கண்டிஷனும் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நம்ம என்ன செய்யணும், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபங்க்ஷனை சப்ஸ்டியூட் பண்ணி அதை இன்டெகிரேட் பண்ணுவோம் ஃபோரியர் சீரீஸ் ஹாஃப் ரேஞ்ச் சீரீஸில். அதுக்கு வர ஆன்சர் தான் நம்மளோட ஃபைனல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபங்க்ஷன். இதுதான் இந்த க்வெஸ்சனோட ப்ரொசீஜர். ஸோ அப்ளை பவுண்டரி கண்டிஷன் ஒன் இன் ஈக்குவேஷன் டூ, அதான் நம்மளோட ஃபஸ்ட்டு பவுண்டரி கண்டிஷன் ஒன் என்ன, ஒய் ஆஃப் ஜீரோ கமா டி ஈக்குவல் டு ஜீரோ ஃபார் ஆல் டி கிரேட்டர் தென் ஜீரோ. எதில் சப்ஸ்டியூட் பண்ணும், ஈக்குவேஷன் டூவில் சி ஒன் காஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி டூ சைன் பிஎக்ஸ் இதில் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். என்ன சப்ஸ்டியூட் பண்ணும், ஒய் ஆஃப் ஜீரோ கமா டி ஈக்குவல் டு ஜீரோன்னு சப்ஸ்டியூட் பண்ணும். அப்படின்னா என்ன அர்த்தம், எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு சப்ஸ்டியூட் பண்ணும். அதுதான் ஃபஸ்ட்டு பவுண்டரி கண்டிஷன். அப்ளை பவுண்டரி கண்டிஷன் ஒன் இன் ஈக்குவேஷன் டூ அப்படின்னா அதான் அர்த்தம். நீங்கள் வேணால் பக்கத்தில் ப்ராக்கெட்டில் எழுதிக்கலாம், தட் இஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அது வந்து எதுக்குன்னா எக்ஸாமுக்கு எழுதணும்லாம் அவசியம் கிடையாது, நம்ம ஜஸ்ட்டு புரிஞ்சுக்கிறதுக்காக எழுதுகிறோம். தட் இஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ எக்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம ஜீரோன்னு எழுத போகிறோம் ஈக்குவேஷன் டூவில். ஸோ ஒய் ஆஃப் ஜீரோ கமா டி, அதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ஈக்குவல் டு சி ஒன் காஸ் பிஎக்ஸ் காஸ் ஜீரோ, எக்ஸுக்கு ஜீரோ போடுறோம். ஸோ காஸ் ஜீரோ வேல்யூ ஒன், ஸோ சி ஒன் இன்ட்டு ஒன் ப்ளஸ் C2 டூ சைன் பிஎக்ஸ், எக்ஸுக்கு ஜீரோ போட்டிங்கன்னா சைன் ஜீரோ ஜீரோ. ஸோ சி ஒன் ப்ளஸ் ஜீரோ இன்ட்டு இங்கே எங்கேயுமே எக்ஸே கிடையாது, அப்போ அது என்ன ஆகும், அப்படியே தான் இருக்கும், சி த்ரீ காஸ் பிஏடி ப்ளஸ் சி ஃபோர் சைன் பிஏடி ஈக்குவல் டு ஜீரோ. இதான் நம்ம அப்ளை பண்ணிட்டோம் பவுண்டரி கண்டிஷனை. இப்போ பாருங்கள்,
C1 into, okay, wow. So which is equal to, that's how to C1 into C3 cos PAT plus C4 sin PAT equal to 0. Now, AB equal to 0, either A equal to 0 or B equal to 0. Now, in this equation, one C1 0 varkno, illana meedhi irukkira term 0 varkno. நமக்கு தெரியும் C3 cos PAT plus C4 sin PAT not equal to 0 because it is defined for T. So, எது 0 வார்க்கலாம் அப்போ C1 தான் 0 வார்க்கலாம். So, எது ஒரு constant 0 வார்க்கு. Therefore, C1 equal to 0. இப்போ என்ன செய்ப் போரும் இந்த C1 equal to 0 என்றது எடுத்து வந்து equation 2ல substitute பண்ணப் போரும். So, C1 equal to 0 என்றுதான் நம்மலுடைய first boundary condition கடித்து answer. So, அதை எடுத்து வந்து equation 2ல substitute பண்ணும். So put C1 equal to 0 in equation 2. நம்மலும் left hand side என்ன இருக்கு? Y of x, t equal to C1 இருக்கட்டில் 0 போடுங்க. So 0 plus C2 sin px. மத்ததெல்லாம் அப்படியதா இருக்கும். வெரும் C1க்கு மட்டு நம்ம 0 substitute பண்டும். C2 sin px into C3 cos PAT plus C4 sin PAT. அதான் நம்மலும் next equation. So displacement function இப்பு என்னவா மாறிற்று? Y of x, t equal to C2 sin px into C3 cos PAT plus C4 sin PAT in மாரிட்சு. இதான் நம்மலுட equation 3. இப்பு அடுத்த boundary condition நம்ப என்ன செய்ப்புரும் இந்த 3ல தான் substitute பண்ணப்புரும். சரிங்களா, ஒரு நம்ம எதல substitute பண்ணும் displacement function எங்க இருக்கு அந்த equationல தான் நம்மலுட condition solutionல நம்ம என்ன செய்யும் substitute பண்ணும். இப்பு apply boundary condition 2 in equation 3. Apply boundary condition 2 in equation 3. So, what is boundary condition 2? Boundary condition 2 என்னன் பார்க்கணும். அது எடுத்துட்டு வந்து நம்மளோட y of x, tல substitute பண்ணப் போரும். So, boundary condition 2 என்னன் பார்த்திருக்கிறீர்கள்னா, y of l, t equal to 0 for all t greater than 0. Okay, வா? Y of l, t equal to 0 for all t greater than 0. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, x equal to l என்ன substitute பண்ணும். என்ன நம்மட next end point வந்து, x equal to l. சரியா, வெண்ணா bracketல் எழுதிக்கலாம். That is, x is equal to l என்ன எழுதிக்குங்க. Okay, வா? இப்பு நம்ம substitute பண்ணும். So, left hand side, y of l, t equal to c2 sin pl, x க்கு l. அடுத்து டம்மல, x ஏ கடையாது. So, c3 cos pat plus c4 sin pat equal to 0. ஏற்குனி நம்ம சொல்லிட்டோம். C3 cos PAT plus C4 sin PAT not equal to 0. ஏற்குனிவே C1 0 என்றுதால் திருமோம் அவரு constant நம்ம 0 எடுக்கு முடியாது. அதனால் C2 also not equal to 0. அப்போது எதுதான் possible இருக்கு 0 ஆகர்த்துக்குன் பார்த்தீங்கனா, sin PL குதான் option இருக்கு. So sin PL equal to 0. அப்போது sin வந்து எந்த valueக்கு 0 ஆருக்கும்? எந்த valuesக்கலாம் sin 0 எடுக்குன் பார்க்கணும். Sin எந்த valuesக்கலாம் 0 எடுக்குன் பார்த்தீங்கனா, multiples of pi. அதுதான் sin 0 ஆருக்கும். So அப்போது நம் என்ன செய்ப்போரும் sin PL equal to 0 நா, sin PL equal to sin nπ எடுக்கணும். Okay, வா? So PL equal to nπ நமக் கடைக்கும். So P equal to nπ by L என் கடைக்கும். புரியுதுங்களா? அப்போ sin PL equal to 0, sin PL equal to sin nπ. என்ன நமக்கு நல்லா தெரியும். Sin ஓட multiples of pi தான் 0. So sin nπ equal to 0. அப்போ நம்ம ரெண்டு பக்கமும் compare பண்ணிரும். So PL equal to nπ. Which implies PL equal to nπ, which implies P is equal to nπ by L. இதான் boundary condition 2 apply பண்ணதால் கடித்து answer. அப்பு என்ன செய்யினும் இதை எடுத்துட்டு போய் நம்மலுடை displacement functionல substitute பண்ணனும். எதுக்கு பதில்? P இக்கு பதில். Okay, வா? Therefore, y of x, t equal to, எங்கலாம் P இருக்கும் அதுக்கலாம் என்ன substitute பண்ணும்? nπ by L இன் substitute பண்ணும். Therefore, the displacement function y of x, t equal to c2 sin nπ x by L into c3 cos p இருக்கு பருங்க. So, c3 cos nπ at by L plus c4 sin nπ at by L. இதான் நம்மலுடை next equation, equation number 4. இப்பு நம்மலுடை displacement function எப்படி மாறி இருக்குன் பாருங்க. இப்பு நான் அடுத்து என்ன செய்னும் boundary condition 3 என்ன apply பண்ணும். Boundary condition 3 வந்து initial velocity 0. Velocity 0 நான் அதை differentiate பண்ணும். அப்பதான் என்னால் அந்த boundary condition 3 ஏ apply பண்ண முடியும். So boundary condition 3 என்ன? Dou by dou t of y of x, 0 equal to 0. Initial velocity 0.
அப்போ இந்த y of x, t-யை நான் differentiate பண்ணனும் partially with respect to t. அப்போ தான் என்னால் third boundary condition apply பண்ண முடியும். So apply பண்ணதுக்கு boundary condition 3 apply பண்ணதுக்கு முன்னாடி differentiate equation 4 partially with respect to t. அதான் நம்மளோட next step. இன்னும் நம்ம boundary condition apply பண்ணல. First நம்ம என்ன செய்கிறோம், apply பண்ணதுக்கு முன்னாடி அது partial derivative with respect to t-ன்னு செய்கிறோம். ஓகேவா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கும், டோ பை டோ டி ஆஃப் ஒய் ஆஃப் எக்ஸ் கம்மா டி. ஓகேவா? டிஃப்ரென்ஷியேட் ஈக்குவேஷன் 4 பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு டி. லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, ஒய் ஆஃப் எக்ஸ் கம்மா டின்னு இருக்குது. அப்போ என்ன ஆகும், டோ பை டோ டி ஆஃப் ஒய் ஆஃப் எக்ஸ் கம்மா டி ஈக்குவல் டு ஃபஸ்ட்டில் டி டேர்மே இல்லை, அதனால் அது அப்படியே தான் இருக்கும், சி டு சைன் என் பை எக்ஸ் பை எல். அடுத்து பாருங்கள், காஸ் என் பை ஏடின்னு இருக்குது, காஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா மைனஸ் சைன். ஸோ என்னாகும், மைனஸ் சி த்ரீ சைன் என் பை ஏடி பை எல் இன்ட்டு என் பை ஏ பை எல்னு வரணும். டிஃப்ரென்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டீயில் செய்கிறோம் நம்ம, அப்போ மீதி இருக்கிறதுலாம் வரணும். ஸோ என் பை ஏ பை எல் ப்ளஸ் சி ஃபோர், சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா காஸ் என் பை ஏடி பை எல் இன்ட்டு என் பை ஏ பை எல். ஸோ இப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு, இது டைரெக்டாக நம்ம இப்போ என்ன செய்யலாம், பவுண்ட்ரி கண்டிஷன் 3-யை நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ அப்ளை பவுண்ட்ரி கண்டிஷன் 3 இன் தி அபோவ் ஈக்குவேஷன், இந்த மேலே இருக்க ஈக்குவேஷன் என்ன செய்கிறோம், பவுண்ட்ரி கண்டிஷன் 3 அப்ளை பண்ணுறோம். பவுண்ட்ரி கண்டிஷன் 3-னா என்ன அப்ளை பண்ணணும், t ஈக்குவல் டு 0, டோ பை டோ டி ஆஃப் ஒய் ஆஃப் எக்ஸ் கமா 0, டீக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணும், 0-னு சப்ஸ்டியூட் பண்ணும். அதான் நம்மளுடைய பவுண்ட்ரி கண்டிஷன் 3. பாருங்கள், பவுண்ட்ரி கண்டிஷன் 3, டோ ஒய் ஆஃப் எக்ஸ் கமா 0 ஈக்குவல் டு 0, ஸோ டீக்கு 0-னு சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ டோ பை டோ டி ஆஃப் ஒய் ஆஃப் எக்ஸ் கமா 0, ப்ராக்கெட்டில் டி ஈக்குவல் டு 0 போட்டுக்குங்க. அந்த ப்ராக்கெட்டில் எழுதுதுலாம் நம்ம புரிஞ்சிக்கணும்னு தான் எழுதுகிறோம், எழுதணும்னு நெசசிட்டி கிடையாது. ஸோ டோ ஒய் ஆஃப் எக்ஸ் கமா 0 பை டோ டி ஈக்குவல் டு டி எங்கே இருக்கோ அங்கெல்லாம் 0 போடுங்க. ஸோ சி டூ சைன் என் பை எக்ஸ் பை எல்ல எந்த டீயும் கிடையாது, அந்த டேம் அப்படியே தான் இருக்கும், இன்ட்டு மைனஸ் சி த்ரீ சைன் டி, சைனுக்கு வந்து 0 போட்டிங்கன்னா ஆகும் 0. ஸோ மைனஸ் சி த்ரீ இன்ட்டு 0, மைனஸ் சி த்ரீ இன்ட்டு 0 சைன் 0 0 ப்ளஸ் சி ஃபோர் இன்ட்டு காஸ் 0 வேல்யூ 1 இன்ட்டு என் பை ஏ பை எல் ஈக்குவல் டு 0. ஏன்னா காஸ் 0-ஓட வேல்யூ என்ன வந்துடும், நமக்கு 1-னு வந்துடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சி டூ சைன் என் பை எக்ஸ் பை எல் இன்ட்டு சி ஃபோர் என் பை ஏ பை எல் ஈக்குவல் டு 0. ஏற்கனவே நம்ம என்ன எழுதியிருக்கோம், சி டூ நாட் ஈக்குவல் டு 0, சைன் என் பை எக்ஸ் பை எல் நாட் ஈக்குவல் டு 0 ஃபார் ஆல் எக்ஸ். ஏன்னா சைன் என் பை எக்ஸ் பை எல் நாட் ஈக்குவல் டு 0 பிகாஸ் இட் இஸ் டிஃபைன்டு ஃபார் ஆல் எக்ஸ். ஸோ அதனால் சைன் என் பை எக்ஸ் பை எல் நாட் ஈக்குவல் டு 0. அடுத்தது என் பை ஏ பை எல் ஆல்சோ நாட் ஈக்குவல் 0 பிகாஸ் இட் இஸ் எ கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ எது தான் பாசிபிளாக இருக்கும் அப்போ 0-க்கு, சி ஃபோர் மட்டும்தான் நம்மளால் பாசிபிலிட்டி சொல்ல முடியும். தேர் ஃபோர் சி ஃபோர் ஈக்குவல் டு 0. அப்போது பவுண்டரி கண்டிஷன் 3 அப்ளை பண்ணதால் கிடைச்ச ஆன்சர் சி ஃபோர் ஈக்குவல் டு 0. சப்ஸ்டிடியூட் சி ஃபோர் ஈக்குவல் டு 0 இன் ஈக்குவேஷன் 4. ஏன் 4 தான் நம்மளுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபங்க்ஷன் ஈக்குவேஷன். எங்கே ஒய் ஆஃப் எக்ஸ் கமா டி இருக்கோ முன்னாடி நம்மளோட போட்டுட்ருக்க ப்ரொசீஜர்லேயே முன்னாடி எங்கே ஒய் ஆஃப் எக்ஸ் கமா டி இருக்கோ அங்கே தான் நீங்கள் உங்களோட சொல்யூஷனை சப்ஸ்டியூட் பண்ணும், சரிங்களா? அப்போது ஒய் ஆஃப் எக்ஸ் கமா டியில் போய் சி ஃபோர் 0-னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எங்கே சி ஃபோர் இருக்கோ அங்கே போடுங்க. ஸோ எப்படி மாறும், ஸோ ஒய் ஆஃப் எக்ஸ் கமா டி ஈக்குவல் டு சி டூ சி த்ரீ சைன் என் பை எக்ஸ் பை எல் இன்ட்டு காஸ் என் பை ஏடி பை எல். ஏன்னா சி ஃபோர் 0 ஆகிடுச்சு, சி டூ சி த்ரீயை சேர்த்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம் சிஎன்னு. அப்போ ஒய் ஆஃப் எக்ஸ் கமா டி எப்படி மாறும், சிஎன் இன்ட்டு சைன் என் பை எக்ஸ் பை எல் இன்ட்டு காஸ் என் பை ஏடி பை எல். இப்போ நம்ம இதை வந்து ஜென்ரலைஸ் பண்ண போகிறோம் இந்த ஈக்குவேஷனை. ஸோ த மோஸ்ட் ஜென்ரல் சொல்யூஷன், எப்போவுமே ஜென்ரலைஸ் பண்ணும்போது nth டேர்முக்கு எழுதுவோம், அதாவது ஜென்ரல் நொட்டேஷன் கொடுக்குறோம். ஸோ த மோஸ்ட் ஜென்ரல் சொல்யூஷன் இஸ் ஒய் ஆஃப் எக்ஸ் கமா டி ஈக்குவல் டு சிக்மா என் ஈக்குவல் டு 1 to ∞ கொண்டு வர போகிறோம், சரிங்களா? அப்போது நம்மளோட ஈக்குவேஷன் 5, அதாவது சிஎன் எடுத்தாலும் அதான் ஈக்குவேஷன் 5. இப்போ இதிலேருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், ஜென்ரலைஸ் பண்ணுறோம். தேர்ஃபோர் இதுக்கு பேர் வந்து சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்னு ஒரு பேராகிராஃப்லாம் எழுதுவாங்க, நீங்கள் அதெல்லாம் எழுதுவீங்களான்னு டவுட்டு, அதனால் நீங்கள் ஜென்ரலாக இப்படி எழுதுங்க. த மோஸ்ட் ஜென்ரல் சொல்யூஷன் இஸ் ஒய் ஆஃப் எக்ஸ் கமா டி ஈக்குவல் டு சிக்மா என் ஈக்குவல் டு 1 to ∞ சிஎன்
sin n by x by l into cos n by at by l equation 6 இதுதான் உங்களோட ஃபைனலாக இருக்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன். இதில் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், பவுண்டரி கண்டிஷன் 4 அப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா, இப்போ பாருங்கள், அப்ளை பவுண்டரி கண்டிஷன் 4 இன் ஈக்குவேஷன் 6. உங்களோட பவுண்டரி கண்டிஷன் 4 என்ன? பவுண்டரி கண்டிஷன் 4 வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபங்க்ஷன் ஒய் ஆஃப் எக்ஸ் கமா 0 ஈக்குவல் டு கே இன்ட்டு எல்எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதான் நம்மளுடைய பவுண்டரி கண்டிஷன் 4. அதாவது டி ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணணும், ரைட் ஹேண்ட் சைடில் கே இன்ட்டு எல்எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு போடணும். மீதி மூணு கண்டிஷனுக்கும் ரைட் ஹேண்ட் சைடில் 0 போட்டோம், ஆனால் இங்கே என்ன போடுவோம், கே இன்ட்டு எல்எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு போடணும். ஸோ பவுண்டரி கண்டிஷன் 4 அப்ளை பண்ணுறதுனா 6th ஈக்குவேஷனில் டிக்கு 0 கொடுங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஒய் ஆஃப் எக்ஸ் கமா 0 ஈக்குவல் டு ப்ராக்கெட்டில் டிக்கு 0 போடலாம். த 4 டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபங்க்ஷன் எப்படி மாறுது பாருங்கள், ஒய் ஆஃப் எக்ஸ் கமா 0 ஈக்குவல் டு டி இருக்க இடத்துல 0 வரணும். சிக்மா என் ஈக்குவல் டு 1 to infinity சிஎன் என் பை எக்ஸ் பை எல் டிக்கு தான் நான் 0 சொன்னேன், அப்போ காஸ் 0 மாறும், காஸ் 0 வேல்யூ 1 வந்துடும் நமக்கு. அப்போது சிஎன் சைன் என் பை எக்ஸ் பை எல் இன்ட்டு 1 ஈக்குவல் டு வாட், ஈக்குவல் டு கே இன்ட்டு எல்எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா, அந்த கே இன்ட்டு எல்எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை தான் நம்ம ஈக்குவேஷன் 7 எடுக்கிறோம், விச் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். ஏன்னா இதுக்கு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஹாஃப் ரேஞ்ச் ஃபோரியர் சீரீஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், சிக்மா என் ஈக்குவல் டு 1 to infinity சிஎன் சைன் என் பை எக்ஸ் பை எல்னு இருக்கிறதால நான் இந்த சீரீஸை எதில் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன்னா, ஹாஃப் ரேஞ்ச் ஃபோரியர் சைன் சீரீஸ். சரிங்களா, எதுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம், டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சிஎன், சிஎனோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ டு ஃபைண்ட் சிஎன் எக்ஸ்பேண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் இனியா ஹாஃப் ரேஞ்ச் ஃபோரியர் சைன் சீரீஸ். ஹாஃப் ரேஞ்ச் ஃபோரியர் சைன் சீரீஸ் இதோட லிமிட் என்னவாக இருக்கும், 0 to L. ஏன்னா நம்மளோட ஸ்ட்ரிங்கோட லென்த்து 0 எல் வரைக்கும் இருக்கிறதால இந்த ஃபோரியர் சீரீஸோட இன்டர்வல் 0 to L நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா, ஸோ டு ஃபைண்ட் சிஎன் எக்ஸ்பேண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன ஹாஃப் ரேஞ்ச் ஃபோரியர் சைன் சீரீஸ். ஏன் சைன் சீரீஸ்னால் நம்மளோட ஈக்குவேஷன் 7 சைன் டேர்ம் இருக்கிறதால நம்ம சைன் சீரீஸ் போகிறோம். ஸோ சைன் சீரீஸ் என்ன, ஜென்ரலாக எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் சீரீஸ் எழுதுங்க, சிக்மா என் ஈக்குவல் டு 1 to infinity பிஎன் சைன் என் பை எக்ஸ் பை எல். இதான் நம்மளோட அடுத்த ஈக்குவேஷன் நம்பர் 8, வேர் பிஎன் ஈக்குவல் டு, இதில் தான் பிஎன் கான்ஸ்டன்ட். இந்த பிஎனை எப்படி கண்டுபிடிப்போம், ஃபார்முலா பிஎனுக்கு என்ன ஃபார்முலா, 2 by L 0 to L எஃப் ஆஃப் எக்ஸ் சைன் என் எக்ஸ் டிஎக்ஸ், இதான் ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ பிஎன் ஈக்குவல் டு 2 by L 0 to L எஃப் ஆஃப் எக்ஸ் சைன் என் பை எக்ஸ் பை எல் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போது இந்த ஈக்குவேஷன் 7, 8 கம்பேர் பண்ணுங்கள். ஓகேவா, ஈக்குவேஷன் 7 எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்மா சிஎன் சைன் என் பை எக்ஸ் பை எல்னு இருக்குது, ஈக்குவேஷன் 8 சிக்மா பிஎன் சைன் என் பை எக்ஸ் பை எல்னு இருக்குது. அப்போ ரெண்டு ஈக்குவேஷனும் சேம் தான், சிஎனுக்கு பதில் இங்கே பிஎன் இருக்குது, இங்கே பிஎனுக்கு பதில் அங்கே சிஎன் இருக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம், சிஎன் ஈக்குவல் டு பிஎன்னு அர்த்தம். ஸோ கம்பேர் ஈக்குவேஷன் 7 and 8 வி கேன் கெட் சிஎன் ஈக்குவல் டு பிஎன். அப்போ நம்ம பிஎன் கண்டுபிடிச்சோம்னா அதுதான் நம்மளோட சிஎன். பிஎன் கண்டுபிடிக்க ஃபார்முலா இருக்குது, ஸோ நம்ம என்ன செய்யலாம், அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சிஎன் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ சிஎன் ஈக்குவல் டு 2 by L 0 to L ஃபங்க்ஷன் என்னது, எஃப் ஆஃப் எக்ஸ் கே இன்ட்டு எல்எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு சைன் என் பை எக்ஸ் பை எல் இன்ட்டு டிஎக்ஸ். ஓகேவா, ஸோ இதில் கான்ஸ்டன்ட்லாம் வெளியே எடுத்துருங்க, கான்ஸ்டன்ட் என்ன இருக்குது, கே மட்டும்தான் கான்ஸ்டன்ட். ஸோ அது எப்படி எழுதலாம், 2k by L இன்ட்டு இன்டெக்ரல் 0 to L எல்எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு சைன் என் பை எக்ஸ் பை எல் இன்ட்டு டிஎக்ஸ். நான் பெர்னோலிஸ் ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறேன். ஸோ பெர்னோலிஸ் அப்ளை பண்ணணும்னா யூ அண்ட் வி என்னான்னு தெரியணும். ஸோ டிஃப்ரென்ஷியபிள் டேர்ம் தான் யூ, இன்டெக்ரபிள் டேர்ம் இஸ் வி. ஸோ யூ ஈக்குவல் டு எல்எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், வி ஈக்குவல் டு சைன் என் பை எக்ஸ் பை எல். ஸோ யூ டேஷ் என்னன்னு பாருங்கள், எல்எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா எல், எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2x. ஸோ யூ டேஷ் ஈக்குவல் டு எல் மைனஸ் 2x. அகெயின் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், யூ டபுள் டேஷ் ஈக்குவல் டு -2. திரும்பவும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்னாகும், கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, அதனால் டபுள் டேஷோட ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அடுத்தது இன்டெக்ரேஷன், சைன் இன்டெக்ரேட் பண்ணால் மைனஸ் காஸ் என் பை எக்ஸ் பை எல் இன்ட்டு என்ன வரணும், எல் பை என் பை, ஆக்சுவலி டிவைடட் பை என் பை பை எல்னு வரணும், நம்ம அதை எல் பை என் பைன்னு எழுதுறோம். அடுத்தது டிஃப்ரென்சியேஷன் காசு, v2 ஈக்குவல் டு இன்டெக்ரேஷன் ஆஃப் காஸ் இஸ் சைன். ஸோ மைனஸ் சைன் என் பை எக்ஸ் பை எல் இன்ட்டு
L square by n square pi square. ஏற்கனவே L by n pi இருக்கிறதால அகெயின் இன்டெகிரேட் பண்ணுங்கள். சைன் இன்டெகிரேட் பண்ணால் மைனஸ், ஏற்கனவே அங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதால ப்ளஸ்ஸு. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு காஸ் என் பை எக்ஸ் பை எல் எல் க்யூப் பை என் க்யூப் பை க்யூப். ஏன்னா ஏற்கனவே அங்கே என்ன இருக்குது, எல் ஸ்கொயர் என் ஸ்கொயர் பை ஸ்கொயர்னு இருக்குது. அகெயின் ஒரு எல் பை என் பை வரதால் எல் க்யூப் என் க்யூப் பை க்யூப். இப்போ பெர்னோலிஸ் ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ பெர்னோலிஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, சிஎன் ஈக்குவல் டு 2k by L. ஓப்பன் பண்ணுங்கள், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு யூ LX மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், அடுத்தது வி ஒன் மைனஸ் காஸ் என் பை எக்ஸ் பை எல் இன்ட்டு எல் பை என் பை, அடுத்தது டிஃப்ரென்சியேஷன் டேர்ம் மைனஸ் யூ டேஷ் எல் மைனஸ் டூ எக்ஸ், இன்டெக்ரபிள் டேர்ம் மைனஸ் சைன் என் பை எக்ஸ் பை எல் இன்ட்டு எல் ஸ்கொயர் பை என் ஸ்கொயர் பை ஸ்கொயர் ப்ளஸ், அடுத்த டிஃப்ரென்சியேஷன் அது யூ டபுள் டேஷ் மைனஸ் டூ மைனஸ் டூ காஸ் என் பை எக்ஸ் பை எல் இன் டூ எல் க்யூப் பை என் க்யூப் பை க்யூப். அவ்வளோதான், இதுக்கு மேலே கிடையாது. ஸோ க்ளோஸ் பண்ணுங்கள் ப்ராக்கெட்டை. லிமிட் ஜீரோ டு எல். இப்போது அப்பர் லிமிட் நமக்கு எல், லோவர் லிமிட் ஜீரோ. இதில் எங்கேயாவது சைன் டேர்ம் இருக்கா பாருங்கள். இங்கே சைன் என் பை எக்ஸ் பை எல்னு இருக்குது. லிமிட் நம்ம எக்ஸுக்கு தான் அப்ளை பண்ணுறோம். அப்போ எக்ஸுக்கு அப்ளை பண்ணும்போது சைன் என் பைன்னு கிடைக்கும். ஸோ சைன் என் பையோட வேல்யூ ஜீரோ. அதே மாதிரி லோவர் லிமிட் வந்து ஜீரோ, சைன் ஜீரோ வேல்யூ ஜீரோ. அதனால் முன்னாடியே லிமிட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே சைன் டேர்ம் நம்ம என்ன பண்ணிடலாம், ஜீரோன்னு போட்டுடலாம். ஸோ வெறும் காஸ் டேர்முக்கு மட்டும் நம்ம லிமிட் அப்ளை பண்ணால் போதும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 2k பை எல். எக்ஸ் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் எல்னு போட போகிறோம். ஸோ எல் இன்ட்டு எல் எல் ஸ்கொயர் மைனஸ் எல் ஸ்கொயர் ஜீரோ. ஜீரோ இன்ட்டு எனி திங் ஜீரோ. அதனால் ஃபஸ்ட்டு டேர்ம் ஜீரோ. அடுத்தது மைனஸ் டூ இன்ட்டு காஸ் ஜீரோ. பாருங்கள் எல் போடுங்க, எக்ஸுக்கு எல் போட்டிங்கன்னா எல் எல் கேன்சல் ஆகிட்டு காஸ் என் பைன்னு கிடைக்கும். காஸ் என் பையோட வேல்யூ மைனஸ் ஒன் பவர் என். ஸோ மைனஸ் ஒன் பவர் என் இன்ட்டு எல் க்யூப் பை என் க்யூப் பை க்யூப். இதுதான் நம்மளுடைய அப்பர் லிமிட். அப்பர் லிமிட் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு லோவர் லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ மைனஸ் போட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிங்க. லோவர் லிமிட் வந்து ஜீரோ. ஸோ ஃபஸ்ட்டு ஜீரோ போட்டிங்கன்னா ஜீரோ இன்ட் எனி திங் ஜீரோ ஆகிடும். அடுத்தது இந்த லாஸ்ட் டேர்மில் மைனஸ் டூ இன்ட்டு காஸ் ஜீரோட வேல்யூ ஒன்று இன்ட்டு எல் க்யூப் பை என் க்யூப் பை க்யூப். இதுதான் நம்மளோட லோவர் லிமிட். ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்கள். இப்போ அப்பர் லிமிட்டும் முடிஞ்சாச்சு, லோவர் லிமிட்டும் முடிஞ்சாச்சு. ரெண்டுத்தையும் டேர்ம்ஸ் ஜீரோ இல்லாமல் எழுதுங்க. விச் இஸ் ஈக்குவல் டு 2k பை எல் மைனஸ் டூ இன்ட்டு மைனஸ் ஒன் பவர் என் எல் க்யூப் பை என் க்யூப் பை க்யூப் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் டூ இன்ட்டு எல் க்யூப் பை என் க்யூப் பை க்யூப். இப்போ ரெண்டு டேர்ம்லேயும் இருந்தே டூவை வெளியில் எடுக்கலாம், எல் க்யூப் என் க்யூப் பை க்யூப் வெளியில் எடுக்கலாம். ஸோ நம்ம டூ ஏற்கனவே அங்கே ஒரு 2k இருக்குது. 2k இன்ட்டு டூன்னு போட்டோம்னா 4k ஆகிடும் நமக்கு. ஸோ 4k பை எல் இன்ட்டு எல் க்யூப் பை என் க்யூப் பை க்யூப் வெளியில் எடுத்துடலாம். காமனாக எடுத்துட்டோம்னா மீது என்ன இருக்குது, மைனஸ் மைனஸ் ஒன் பவர் என் ப்ளஸ் ஒன். இந்த எல்லுக்கும் எல் க்யூபையும் கேன்சல் பண்ணால் அது எல் ஸ்கொயர் மாறிடும். ஸோ நமக்கு என்னாகும், 4k எல் ஸ்கொயர் டிவைடட் பை என் க்யூப் பை க்யூப் இன்ட்டு ஒன் மைனஸ் மைனஸ் ஒன் பவர் என். எப்போவுமே ப்ராக்கெட்டில் ஒன் மைனஸ் மைனஸ் ஒன் பவர் என் இந்த டேர்ம் வந்ததுன்னா எண்ணுக்கு ஆட் அண்ட் ஈவன் கேஸ் நம்ம செக் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எண்ணுக்கு ஒன் போட்டு பாருங்கள். அப்போ என்னாகும், ஒன் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ டூ டூ இன்ட்டு ஃபோர் எயிட். ஸோ 8k எல் ஸ்கொயர் பை என் க்யூப் பை க்யூப். எப்போ இது, இஃப் என் இஸ் ஆட். அடுத்தது நான் வந்து எண்ணுக்கு ஈவன் போடணும், சரியா? இஃப் என் இஸ் ஆடு. நெக்ஸ்ட்டு எனக்கு டூ போடுங்க. டூ போட்டிங்கன்னா இது ப்ளஸ் ஒன் ஆகிடும். ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ, ஜீரோ இன்ட் எனி திங் ஜீரோ. அப்போது சிஎன் ஈக்குவல் டு ஜீரோ இஃப் என் இஸ் ஈவன். ஸோ நம்மளோட சிஎன் ஆன்சர் ஆட் அண்ட் ஈவன் கேஸ்னு வந்திருக்கு. சிஎன் கண்டுபிடிச்ச பிறகு பேக் டு ஈக்குவேஷன் சிக்ஸு. சப்ஸ்டிடியூட் சிஎன் இன் ஈக்குவேஷன் சிக்ஸ். ஈக்குவேஷன் சிக்ஸில் போயிட்டு சிஎன் ஆன்சரை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சிஎன் வந்து ஆட் வேல்யூஸ்க்கு மட்டும்தான் இருக்குது. சிக்மா ஈக்குவல் டு 135 எழுதணும். மறந்துடாமல் ஞாபகமாக அதை எழுதுங்க. சப்ஸ்டிடியூட் சிஎன் இன் ஈக்குவேஷன் சிக்ஸ். தேர்ஃபோர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபங்க்ஷன் ஒய் ஆஃப் எக்ஸ் கமா டி ஈக்குவல் டு, அதில் தான் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சிஎனுக்கு பதில் இந்த ஆன்சரை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ ஒய் ஆஃப் எக்ஸ் கமா டி ஈக்குவல் டு
sigma n equal to odd numbers தான் வரணும். ஏன்னா n எதுக்கு தான் நமக்கு ஆட் நம்பருக்கு தான் நமக்கு cn ஆன்சர் கிடச்சிருக்கு, ஈவன் நம்பருக்கு ஜீரோ. ஸோ சிக்மா n ஈக்குவல் டு 135 எக்ஸட்ரா அப் டு இன்ஃபினிட்டி 8k எல் ஸ்கொயர் பை என் க்யூப் பை க்யூப் இன்ட்டு சைன் என் பை எக்ஸ் பை எல் இன்ட்டு காஸ் என் பை ஏடி பை எல். இதுக்கப்புறம் n இல்லாத டேர்ம் இருந்ததுன்னா அதை நீங்கள் சிக்மா நோட்டேஷனுக்கு வெளியில் எடுக்கலாம், இல்லைனா எடுக்க வேணாம். உங்களுக்கு யாருக்காவது இதில் டவுட் இருந்ததுன்னா அப்படியே விட்டுருங்க. சில பிள்ளைங்க என்ன செய்கிறீங்க, மொத்த நம்பரையும் தூக்கி வெளியே எழுதிடுறீங்க என்னோட சேர்த்து, அப்படி இல்லைனா இதோடு நிறுத்திடுங்க. தெளிவாக இருக்கிறவங்க மட்டும் எடுத்து எழுதுங்க. ஒய் ஆஃப் எக்ஸ் கமா டி ஈக்குவல் டு 8k எல் ஸ்கொயர் பை பை க்யூப் சிக்மா என் ஈக்குவல் டு 135 அப் டு இன்ஃபினிட்டி 1/n³ சைன் என் பை எக்ஸ் பை எல் இன்ட்டு காஸ் என் பை ஏடி பை எல். இதுதான் நம்மளுடைய ஃபைனல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபங்க்ஷன், இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஒய் ஆஃப் எக்ஸ் கமா டி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.